ஜீராமநாதர், கேவி மாதவன், விஸ்வநாதராமூர்த்தி மூணு பேர், பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி. நீங்கள் தான் மனோ சாரை வந்து விஸ்வநாதன் சார் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி. ஆமாம்மா, இப்போது எனக்கு 77 ரன்னிங், 7 வயசில் இருக்காளிக்கு வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நீங்களே பார்த்து கணக்கு பண்ணியிருப்போம். அப்படி ஒரு ஆசை. எஸ்பிபி சாரோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? இது ஒரு சீராட்டம்மா. ரஹமான் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பார்க்குமா? ரஹமான் சார், ஆமாம், அவர் ரஹமானும் என் பையன்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசுலேருந்து வர வர வீட்டுக்கு வர ரெக்கார்டிங் நடக்கும்போது இது நிறைய தடவை கிழிச்சுக்கிட்டு இது ரத்த வழிய அன்பிற்கினியாத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது இசையின் திசை நிகழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியில் இந்த இசையின் திசை அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இசைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை, நம்முடைய தமிழ் திரையுலகமாக இருக்கட்டும், இல்லை கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும், அதை தாண்டி இருக்கக்கூடிய இசை உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களை நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர்களோடு பேசி அவர்களுடைய அனுபவங்களை தெரிந்து கொள்வது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முயற்சியாக இருக்க போகிறது. இன்றைக்கு நம்மோடு வந்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா, தபேலா என்று சொல்லக்கூடிய இந்த இசை கருவியில் மிக பிரசித்தி பெற்ற தமிழகத்து ஒரு இசைக்கலைஞர்னு சொல்லலாம். எம்எஸ் விஸ்வநாதன் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள், இசையமைப்பாளர்களோடு பணியாற்றி ஒரு தபேலா அப்படின்னு சொன்னாலுமே ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நபராக விளங்கக்கூடியவர் தபேலா பிரசாத் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இன்னைக்கும் வந்து அவர் இளமை மாறாமல் சின்ன பையன் மாதிரி தான் வாசிட்டு இருக்காரு. நீங்க வந்து எம்எஸ் விஸ்வநாதன் கிட்ட இருந்து வாசிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி இருந்து வாசிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு டெல்டசாலா சார் அவர்கிட்ட வாசிக்கிட்டு, அவங்க டெல்டசாலா கிட்ட முதல்ல எல்லாமே சொல்றாரு. எப்படி வாசிருக்கீங்க? அவன் அவர்கிட்ட டெல்டசாலா பர்மனண்டா வாசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்பி அவர்கிட்ட எல்லாமே, ராஜேஸ்வர ராவ், பிள்ளையார் நாகேஸ்வர ராவ் எல்லாமே சொல்றாரு. அப்போ வாசிட்டு இருக்கேன். தபேலா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எங்கள் ஃபாதரே இப்போ ஜபரி ஸ்டுடியோவில் பர்மனெண்ட்டாக வாட்சிட்டு இருந்தவர். ஓ 30 வருஷம் 35 வருஷம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் ராமலை, எங்கள் அண்ணன் கேவி மாதன் பார்ட்டியில் அவர் தான் நிறைய, அவர் 30 வருஷம் வாட்சிருக்காரு. அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலை, எங்கள் அண்ணன் நான், என்னோடய தம்பிங்க எல்லாருமே தபலா, எல்லாருமே தபலா தான் வாசிச்சோம். ஒரு சில ஃபோட்டோஸ் காட்டுறேன், அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சரி. இது தெரியுதுங்களா? விஸ்வநாதன் ரெக்கார்டிங்கில் எடுத்தது. எஸ்பிபி சார் ரொம்ப ஜாலியாக உங்கள் மேலே கை காப்பா. ஆமாம். சொல்லுங்கள், அவரை பற்றி சொல்லுங்கள். எஸ்பிபி சார் ஐயாலாம் காது காமிச்சுட்டு எனக்கு காது கொஞ்சம் ப்ராப்ளம் பார்க்கல. ஓ, அது காது காமிச்சு வேணும்னு அது எனக்கு, நான் பார்க்காத மாதிரி இது பண்ணி எடுத்துருக்கேன் அவர். ஸோ உங்ககிட்ட அவ்வளோ விளையாடுவாரு எஸ்பிபி சார். எஸ்பிபி சாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? நல்லா அவர் எல்லா கட்ட கூட ஆடிஷன் வந்து பாடி காமிச்சிருக்காரு. அவர் முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து யார் உங்ககிட்ட? அண்ணன் கிட்ட ராமலிங்கம். சரி. அவர் நிறையா அவர் பாடணும், நம்ம வாசிக்கணும். அது மாதிரி அவர் பாடல்கள்லாம் நிறைய, ரெண்டு பேரும் தபலா. அவர் பாட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத பாட்டுனா எந்த பாட்டு? நீங்கள் நிறைய பாடல், நிறைய பாட்டு வாசிருக்கீங்க. தெலுங்குலேயே நிறையா இருக்குது. அவர் மியூசிக் பண்ண படங்களுக்கு நிறைய நீங்கள் வாசிக்கிறீங்க. மயூரி அந்த பாட்டு, அந்த சிகரம், அதில் அந்த பாட்டை நீங்கள் வாசிருக்கீங்க. உங்களுக்கு இதை தவிர எஸ்பிபி சார் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி சொல்லுவீங்க? இல்லை, அவர் பாடணும், நான் வாசிக்கலாம். ரொம்ப நான் வாசிச்சேன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவர் பாடலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு பாட்டை எடுத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாட்டில் இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவரும் சிலது பண்ணுவார், நானும் வாசிக்கிறது. இப்போ அவர் பாட்டு இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் விஸ்வநாதன் கூட நாங்கள் ரெண்டு பேர் பாடலாம் வந்து ரொம்ப ரசித்து கேட்பார். கேட்பார். ஆமாம். இந்த ஃபோட்டோ
மனோ ஏதோ ப்ரோக்ராமில் எடுத்துருது. மனோ சின்ன வயசுலேருந்து அவன் நம்ம வீட்டில் போய் வந்துட்டு இருப்பான். போயிட்டு விஸ்வநாதன் கிட்ட இது பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் தான் மனோ சாரை வந்து விஸ்வநாதன் சார் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி. ஆமாம்மா, வா 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 வாகனி ஸ்டுடியோவில் இருந்து பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி கிட்டேருந்து அவரே இம்ப்ரூவ் பண்ணி அது ஒரு பாட்டு பாட்டு எல்லாருக்கும் எல்லா பாடுறவங்களுக்கும் பாட்டு சொல்லி கொடுத்து அப்படி இம்ப்ரூவ் பண்ணுற மனோ. ஸோ உங்களுக்கு ரொம்ப அப்போதுலேருந்தே பழக்கம். ஆமாம், இந்த ஃபோட்டோ அது ரஜினி அந்த வள்ளி படம். ஓகே, வள்ளி அந்த வள்ளி படம் டைரக்ஷன் அப்போ எடுத்தது அது இது அந்த அந்த ஃபோட்டோ வாலியால் தான் எடுத்தார் கவிஞர் வாலி. ஆமாம்மா, அவர் சொல்வார் நமக்கு எப்போ வந்தாலும் வயத்த மிருதக சக்கரவர்த்தி அப்படின்னு வர தபலா சக்கரவர்த்தி அப்படின்னு ரொம்ப கவிஞர் கலைதாசர் கூட அதே மாதிரி தான் ரொம்ப மேலே ரொம்ப. இது இந்த ஃபோட்டோ அது மகாநதி மகாநதி இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கும்போது அவர் தபலா நீங்கள் தான் அவருக்கு ஒரு ரெண்டு மாதம் தபலா கற்றுக் கொடுத்த அவருக்கு நீங்கள் கமலஹாசன் இந்த அவரு ஒரு அங்கள் படம் வந்து இந்தியில் எடுத்தாங்க. அதில் பக்காவாசி வாசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட ரெண்டு மாதம் அவர் ஒரிஜினலாக அவர் எது கமலஹாசன் எது பண்ணாலும் அது நேச்சுரலாக ஒரிஜினலாக இருக்கணும்னு எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணுறார் அவர். யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு யுவன் சக்கர அந்த ப்ரோக்ராமில் எடுத்தது துபாயில் சம்திங். ஸோ அவங்களும் உங்களுக்கு ரொம்ப பழக்கம். நீங்கள் வாசித்த பாடல்கள் பற்றி கொஞ்சம் பேசணுன்னா சொல்லு. காஞ்சி பட்டுடுத்தி அந்த பாட்டு, அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? காஞ்சி பட்டுடுத்தி நிறைய பேருக்கு அந்த அது ஒரு அந்தம்மா அந்த அவங்க தமிழ் அவங்க அம்மா தான் பாடினாங்க அது தமிழ் மியூசிக்கில் இருக்கு. மதர் தான் பாடினாங்க அது காஞ்சி டிஎம்எஸ் இல்லை ஜேசுதாஸ் பாடி ஜேசுதாஸ் ஜேசுதாஸ் மனைவி அமைவதெல்லாம். ஆமாம், அது நீங்கள் வாட்சி தெரியும். பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராலே ரொம்ப நீங்கள் தான் ரொம்ப சுட்டித்தனமாக அவர் கூட இருக்கும். கம்போசிங்லாம் உட்காருவீங்களா அவர் கூட? ஆமாம், கம்போசிங்லேருந்து வாசிச்சிருக்கேன். நான் அனுமந்தா கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து கம்போசிங்லேருந்து வாசிச்சிருக்கேன். ராஜா சார் பாட்டில் கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லு, அது அந்த ஒரு எப்படி உங்களுக்கு சரணம் எடுப்பீங்க? அண்ணன் ஒரு கோயில் என்றால் அது எம்எஸ் விஸ்வநாதன் சார். அவரு அவருக்கு அந்த பாட்டு வாசிச்ச அந்த எப்படி அப்படி அவர் லீடு வர்ற லீடு வரும். அதே மாதிரி பாரதி கண்ணம்மா சாங், பாரதி கண்ணம் அதே மாதிரி எம்எஸ்வி சார் இது மறக்க முடியாத சாங் வந்து ராகங்கள் 16 தில்லுமுல் தில்லுமுல் அது அந்த பாட்டு வாசிச்சு
லாஸ்ட்ல வாச்சிருப்பீங்கப்பா, அது அது எப்படி வாச்சிருப்பீங்க? லாஸ்ட்ல வாச்சிருப்பீங்க அவ்வளோ. அப்போதான் அந்த பாட்டுடைய ஒரு அழகே தெரியும். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கும் நீங்கள் வாச்சிருக்கீங்க இல்லைங்களா? யுவன் சங்கர் ராஜா, அது தொடங்கி ஜிவி பிரகாஷ் அதே மாதிரி அனிருத் வரைக்கும் அந்த சாங்லாம் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. ராஜா சாருக்கு அப்புறம் ரஹ்மான் சாருக்கு நீங்கள் வாசித்த அனுபவம் எப்படி இருந்தது? அந்த ட்ரான்ஸிஷன் எப்படி இருந்தது? எம்எஸ்வி சார்கிட்ட வாசிச்சிங்க, அதுக்கப்புறம் இளையராஜா சார், அதுக்கப்புறம் ரஹ்மான். அவர் பிகினிங் படம் ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன பண்ணது? ரோஜா. ரோஜா அதுலேயே அந்த ருக்குமணி அந்த சோலால வர கடைசியில் கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட மறுபடியும் முதல்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லா எடுக்கணும். எடுக்கணும் அப்போ வந்து எல்லாம் ஒரு சின்ன பிட்டுனா கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு வரியா கூட ஒரு ஒரு எழுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரஹ்மான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பார்க்குமா ரஹ்மான் சார்? ஆமாம், அவர் அவர் ரஹ்மானும் என் பையன்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து வர வீட்டுக்கு வர பிகினிங்லேருந்து. ஸோ அதனால் அப்போதுலேருந்தே பழக்கம் உங்களுக்கு? அவன் ஃபாதர் கிட்ட நிறைய வாசிச்சிருக்கேன் நான். சேகர் ஃபாதர் கிட்ட சேகர் அவரும் உங்களுக்கு பழக்கம். ரஹ்மான் சாரோட ஒரு சாங் பிஜிஎம் வாசிப்பீங்களா? இது ஊர்வசி ஊர்வசி சாங். ஆமாம், அது வாசிக்கிறது. எம்எஸ்வி சார்கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன பிடிக்கும்? அவருக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு அவருக்கு பிடிக்கும். இது வாசிக்கிறது வாசிக்கிறது போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் ரொம்ப லைக் பண்ணி வாசி நிறைய பண்ண. அவருடைய மறைவு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு தெய்வமே மறைஞ்ச மாதிரி தான் ஒரு. அப்போ அது மாதிரி ஜெயராமராஜர், கேவி மாதவன், விஸ்வநாதராமூர்த்தி மூணு பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி எல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஏழு சுரங்களுக்குள்ள எல்லாம் திருப்பி திருப்பி ரீமேக் பண்ணுறாங்க. அந்த மரியாதை கிடையாம அந்த பாட்டை வந்து இது பண்ணி ஒன்று பண்ணுறது. ராஜா சார்கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை சார், ஒரு எதுவும் பிடிக்காது. இப்படி ரொம்ப லைக் பண்ணி அவருக்கு நாலு பேர் இருந்தோம்னா பாட்டு பாட்டு பாடி சுந்தரராஜன் பாடுவார். நாலு பேர் வாட்சி, நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தோம், எந்த நடனா இருக்கோ அதை பற்றி சூஸ் பண்ணி அவர் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிடுவார். அந்த பாட்டு அப்போ வந்து கன்ஃபியூஷன் இன்னும் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டு நம்ம கேட்கும்போது அது ஒரு எங்கேயோ போய் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பாட்டு. அவர் பிஜிஎம்ஸ் அவர் பண்ணுறது ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு அவ்வளோ 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 சமாச்சாரம் பண்ணிட்டுருக்காருன்னு சாதாரண விஷயம் இல்லை. நோட்ஸ் எழுதிக்கிட்டு ஒரு மியூசிக்கல் உள்ள நோட்ஸ்லேயே எல்லாம் ஃப்ளூட்டு இதுபோர்டு பேசிக் கீஸு எல்லாம் கொடுத்து இது பண்ணுறாரு அப்படின்னாக்கா அது பெரிய சாதாரண சமாச்சாரம். அதனால் அவர் மியூசிக் பொறுத்தவரையில் அவர் பாட்டு பொறுத்தவரையில் ரொம்ப அது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் உங்களுடைய மியூசிக் யூனிட்லேருந்து உங்களுக்கு இந்த காசுலாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களா மியூசிஷியன்ஸ்க்கு? இப்போ காப்பி ரைட்ஸ் அது இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து உங்களுக்கு காசுலாம் வருதா மியூசிஷியன்? அது யூனியனுக்கு ஏதோ ஒரு பண்ணி இது பண்ணியிருக்காரு யூனியனுக்கு. இல்லை உங்களுக்கு தனியாக நீங்கள் வாசித்த சாங்ஸ் எங்கே சாங் பேசு அது பேமெண்ட் வந்து வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக இது பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரோட பிடிச்ச விஷயம்னா நீங்கள் அவர் ரெக்கார்டிங்கில் பார்த்ததுலேருந்து எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? லைக் பண்ணி உங்களுக்கு நடை சொல்லி கேட்பார். உள்ளேருந்து கேட்டு அது அது தகுந்த மாதிரி அது நடைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நடை போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நல்லா இருந்தால் அவரே உள்ளேருந்தே கேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே அதை போய் மாற்றி இது பண்ணி வச்சுருக்குறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? இது டோல்கி வந்து நிறைய அந்த இந்த வஜ்ஜிக்கோட்டை வாழ்க்கை கேட்டுருப்பீங்க. அது டோல்கி லாலா வாச்சது, டோல்கி லால் தான். நான் அதில் கோல் வாச்சேன் வஜ்ஜிக்கோட்டை வாழ் வாலிபனில். அது நீங்கள் கோல் வாச்சிங்க? நான் கோல் வாச்சேன். ஆ, அது எப்படி இருக்கு அந்த பேட்டர்ன் எப்படி இது அந்த கோல் வாட்ச? அப்போ பழைய காலத்தில் ஸ்ரீராம் சந்திர ஃபேவரட் இது.
பாம்பே ஸ்ரீராம்சந்திரா டோல்கி ஃபேவரட், லாலா, லாலா பாபு அவர் தான் டோல்கி முதல்ல ஃபேமஸ் பண்ணுறது. இந்த கவுண்ட மணி அவருக்கு சிலங்கு வச்சிருக்காங்க, அது கூட அது டோல்கி வச்சிருக்கலாம். இது இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க வாசிச்ச சாங்னா அஞ்சு மழை போடும் அப்படி வர அந்த டோல்கி. இது இந்த பாட்டு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது? என்ன எல்லாம் ஃபுல் ரிதம்ஸு பிரசாத் ஸ்டுடியோவில் ஃபுல் ரிதம்ஸ். உத்தம் சிங் தான் அவர் கம்ப்ளீட்டாக கண்டக்ட் பண்ணி இது பண்ணி கொடுத்தார், ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் அவர். ராஜா சார் 40 பேர் கிட்டத்தட்ட ரிதம்ஸு, டோல்கி, டோலக்கு, தபலா, பேஸ், டோலக்கு, தாண்டியா, கிண்டியா எல்லாம் ஃபுல்லாக அந்த ரிதம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங்கு. இதில் வேறு நடம் ஏதாவது வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும்? பெரும்பாலும் ரஜினிகாந்த் தர்மத்தின் தலைவர் தலைம தங்க கட்டியிலே அவர் அடிப்பார, வில்லர் அடிப்பார், தங்க கோல்டு எடுக்கிறது வந்தது அதில். அது அவர் என்ட்ரு ஆகும்போது ரீரிக்கடை ஓ அது நிறைய பாடல்கள் இது வச்சுருப்பா அவர். ராஜா சார் அது என்னது ராஜா கைய வச்சா, ஆமா அது ராங்கா போனதுல பிஜிஎம் வர அப்படி வரும். அது நிறைய விஸ்வநாதன் நிறைய வருது, மலர் கொடுத்தேன், ஆமா மல்லி நல்ல தன்னை இல்லை ராஜா திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா. இந்த ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தா இப்படி வச்சு? என்ன ஐடியா எப்படி கண்டுபிடிச்சிங்க இதை? நான் சவுண்டிங் எதுலையாவது எது எதுல வரும், தூம்பலியாக இருக்கணும், துரும்பலியாக இருக்கும் சொல்ல மாதிரி இங்கிருந்து சவுண்டிங் இது நிறைய மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பாட்டுங்க ரெக்கார்டிங் நடக்கும்போது இது நிறைய தடவை கிழிச்சுக்கிட்டு இது ரத்த வழியே கடைசியில் வரே ஓகே ஆகணுமே அந்த ரத்த வழியை நிறைய அப்படியே வாச்சுக்கிட்டு அப்படியே வாச்சுட்டு இருந்திருக்காது. நிறைய பாட்டுங்க அந்த மாதிரி விஸ்வநாதன் முதல்ல இது பண்ணுறது. நான் பொல்லாதவன் சாங் நான் அதில் நான் பொல்லாதவன் அப்படி வரும். அதே மாதிரி சிங்களத்து சின்ன குயிலே பாட்டு அது நீங்க வாசிச்சதுல சிங்களத்து சின்ன சிங்களத்து சின்ன இந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் அது மாதிரி உருகுதே பாலிய பாட்டுகள் நினைச்சோம்னாக்கா இப்பத்துக்குள்ள
என்னுடைய இந்த நினைவுகள் வந்து பழைய நினைவுகள் தான் இருக்கும், பழைய பாட்டு, பழைய படங்கள், இந்த மாதிரி. இப்போ என்ன ஒரு பாட்டு நம்மளுக்கு வார்த்தைகளே எல்லாரும் புரிய மாட்டேங்குது, இல்லை சமாச்சாரம் புரிய மாட்டேங்குது. மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற ஒரு அந்த நிறைவு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் அதுலேருந்து எனக்கு உண்மையிலேயே அது வந்து ஒரு ஈடுபாடு. அப்போல்லாம் சொர்க்கலோகம் மாதிரி, இப்போ ராட்சச உலகம் மாதிரி இருக்கு. இப்போ வெத்தலையை போட்டேன் சாங், நீங்கள் வெத்தலையை போட்டேன். இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் தேவா சார், அவருக்கு நிறைய சாங் செல்லும். விதவிதமா சோப்பு சிப்பு, விதவிதமா சோப்பு, நாலு சின்ன பிரசாத், ரெண்டு பேரும் பதின மீன். இப்ப இருந்தா ஒரு முக்கியமான சாங் நாலு சின்ன பிரசாத் கூப்பிடுவார். ஸோ இவ்வளோ சாங்ஸ் வச்சுருக்கீங்களா டோலக்கில்? படங்கள்லாம் 2500 படம் மேலே இருக்கும். என்னென்ன மொழி படங்களுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க? எல்லா மொழியும் படங்களும் வாச்சேன். ஹிந்தி படம் உள்பட ஹிந்தி லக்ஷ்மிகாந்த் பேரலால், அவங்களுக்கு ஆர்ஜி பர்மன், ரவி, சித்திரகுப்தா, பப்பி லகரி, நவ்ஷாத் கிட்ட வாச்சிருக்கோம். இங்கே அந்த துவனி மலையாள படம் எல்லா மியூசிக்கும் வாச்சிருக்கோம். இப்போது நவ எனக்கு 77 ரன்னிங், 7 வயசில் ரெக்கார்டிங் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நீங்களே பார்த்து கணக்கு பண்ணியிருப்பாங்க. பார்த்துக்கணும், என்னால் வாசிக்க முடிஞ்சாலும் இன்னும் வாசிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய இது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இசை, இந்த மியூசிக், இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, சரி இப்போ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வயலில் சித்தாறு ஃப்ளூட்டு இல்லை இந்த மாதிரி மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது, தபலாடுவலை கிழக்கு இந்த மாதிரி இருந்தது வந்து ஒரு நல்ல நல்ல மியூசிக் தான். அதை தான் இது பண்ணணும். அதனுடைய சவுண்டிங் வல்லின மெல்லடி, அதனுடைய சவுண்டிங் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் உங்களுக்கு வர்றது ரொம்ப சிரமமான சமாச்சாரம். எவ்வளோ அது ஒரு அது ஒரு சுகம், அதனுடைய இது வந்து அந்த படத்தோட அந்த சுச்சுவேஷனை தழுவி அதனுடைய தகுந்த மாதிரி அந்த பாடல்களை வந்து வரும். இப்போ ஒரு வரையும் புரிய மாட்டேங்குது, எதுவும் வாத்தியமும் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே எது ஒரிஜினல், எது 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 பொய், எது உண்மை, எது சமாச்சாரம் தெரியும். அப்படி ஆகிப்போச்சு. மறக்க முடியாத கச்சேரி அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? உலகத்தில் கச்சேரி தான் ஆரம்பம், முதல் முதல்ல பிகினிங் கச்சேரி ஆரம்பித்ததே விஸ்வநாதராமூர்த்தி தான் பிகினிங். கலைஞர் கண்ணதாசன் சொல்லி அவர் அவர் ஐயா சொல்லி தான் இவங்க கச்சேரி, சேலத்தில் ஃபஸ்ட்டு கச்சேரி. இந்த மாதிரி இந்த பாட்டுகள்லாம் அவ்வளோ இதாக இருக்குல்ல, நீங்கள் மேலே இந்த கச்சேரி மாதிரி இது இந்த கரநாடி கச்சேரிலாம் பண்ணலாம், அந்த மாதிரி இதையும் இப்போ சினிமா பாடல்களை பாடல்கள் அவர் தான் ஆரம்பித்து வச்சு இது பண்ணி பண்ணது. எந்த கச்சேரி போனாலும் பழைய பாடல் மூணு நாள் பாட்டு பாடல்கள் வர வெளியே வர முடியாது, கண்டிப்பாக பாடிட்டு தான் வரும். ஒரு MGR பாட்டு, சிவாஜி பாட்டு, ரஜினி, கமல் பாட்டு பாடிட்டு தான் வரணும். இன்றைக்கும் நீங்கள் SPB சார் கூட கச்சேரிக்கெலாம் போகும்போது உங்களை இந்த மாதிரி பெரிய பெரிய கச்சேரிகளுக்கெல்லாம் வந்து இவங்க கூப்பிடாதது உங்களுக்கு வருத்தம் அளிக்குது உண்மையாலுமே? இல்லை பண்ண முடியும், அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு ஒரு குரூப் அது மாதிரி அவங்க சில்ட்ரன் இது பண்ணிட்டு போயிட்டு. இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களை, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புதுசாக இன்னைக்கு வந்து பண்ணி காமிச்சிங்க இந்த இசையின் திசை நிகழ்ச்சி மூலமாக. உங்களுடைய அனுபவங்கள், உணர்வுபூர்வமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு நெஞ்சார்ந்த எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அந்த இறைவன் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆசிரியோட அருளோட இருக்கணும் அப்படின்னு. நல்ல ரொம்ப நன்றி ஐயா.